நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ இந்த ராசிக்கல் மோதிரம் அணியிறது அந்த மாதிரி மோதிரத்துல ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இந்த சகட யோகத்துக்கு? கண்டிப்பாக இருக்கு, அதை நம்ம இப்போ பார்ப்போம். சகடயோகம் அப்படிங்கிறத வந்து நான் என் அட்சய லக்ன பத்தியில வந்து இதை கொஞ்சம் வேற விதமா எடுக்கிறோம். அட்சய லக்ன பத்தியில சொன்னோம், நேற்று கூட பார்த்தோம், அட்சய ராசி சந்திரன் நகருவாரு அப்படின்னு. அப்ப அட்சய ராசியில இந்த சந்திரன் நகர்ந்து வரப்ப இந்த சகடயோகம் அப்படிங்கிறது மாறிடும். வாழ்க்கையில எப்பவுமே எல்லாருமே கீழே இருக்கிறது இல்லை, எப்பவுமே அப்படியே ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கோம்னா ஒரு சிறு சர்க்கிள், யாரா இருந்தாலும் எத்தனை பெரிய மனிதனாக இருந்தாலும் அம்பானியாவே இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்க தானே செய்யுது, அப்படியே இருக்காங்களா அப்படின்னா அவங்களுக்கும் பிரச்சனைகள். ஒரு சர்க்கிளை கொடுக்கக்கூடியது தானே சகட யோகம். அப்போது இந்த சந்திரனுடைய நிலை அட்சய லக்ன பத்தியில் அட்சய ராசி மாறும் பொழுது குருவுக்கு நல்ல நிலையில் அந்த தசாபுக்தி வந்துடுச்சுன்னா இந்த யானை முடி மோதிரம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமாக இருக்காது. ஆனால் இந்த சகட யோகம் கண்டினியூஷனாக வாழ்க்கையில் எல்லா தசாபுக்தியுமே கூட குருவுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குங்கிறவங்க கண்டிப்பாக போட்டுக்குங்க. இது பர்மனன்ட் சொல்யூஷனாக வந்து குரு சந்திரன் ஆறு எட்டாக இருக்கிறவங்களுக்கு வச்சுக்கலாம். இப்போ யானை முடி மோதிரத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, எல்லா ராசிக்காரர்களும் இந்த யானை முடி மோதிரத்தை அணியலாமா? எல்லா ராசிக்காரர்களும் இதை போட்டுக்கலாமாங்கிற ஒரு கேள்வின்னா, உங்களுக்கு நீங்கள் போடுற நேரம் உங்கள் ஜாதகப்படியோ உங்கள் கோச்சாரத்துலேயோ குரு மாறினார்னு வச்சுக்கோங்க, அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதாக இல்லாத பொழுது இந்த மோதிரம் போட்டுக்கிறதே வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக மாறிடும். அதனால் உங்களோட ஜாதகத்தை நன்றாக ஆலோசித்து தான் எல்லாத்தையுமே போட்டுக்கணும். நான் முதலே சொன்னேன், அவங்க பண்ணினாங்கன்னு நான் பண்ணக்கூடாது. இந்த யானமுடி மோதிரங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, எல்லாரும் யானமுடி மோதிரம் யானமுடி மோதிரம்னு வாங்கி போட்டுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் அது சக்ஸஸை கொடுத்ததா, எல்லாரும் அந்த யானை மாதிரி திடமானாங்களான்னு இல்லை. ஏன் போட்டுக்கிட்டாங்க, எதுக்கு போட்டுக்கிட்டாங்க, இதோட கண்டென்ட் என்ன, லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அந்த லாஜிக்கலாக அந்த பரிகாரத்தை கையாளும் பொழுது தான் உங்களுக்கு அந்த பரிகாரமே வேலை பண்ணும். உங்களுக்கு கெட்ட நேரத்தில் அந்த போட்டுக்கிட்ட அந்த நல்லது தான், யானை முடி மோதிரம் போட்டுக்கிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னாலுமே அதுவே கூட உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மையை பண்ணிடும். அதனால் இந்த சகட யோகம் இருக்கிற ஜாதகர்கள் மாத்திரம் இதை பர்மனண்ட்டாக போட்டுக்க முயற்சி பண்ணுங்கள். அதே போல் அட்சய ராசி மாறி இருந்ததுன்னா சகட யோகமே மாறி இருக்கும். எல்லாரும் வாழ்க்கையில் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க, டக்குன்னு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தானே வாழ்க்கை, மாற்றம் ஒன்றே மாறாதது தானே. அந்த மாற்றத்தை உங்களுக்கு உணர்த்தக்கூடியது அக்ஷய லக்ன பத்தி ஜோடித்தில் கண்டிப்பாக இது மாறிடுச்சுங்க, சகட யோகம் உங்களுக்கு வேலை செய்யாதுன்னு உங்களுக்கு சொல்ல வைக்க முடியும். அதனால் ஜாதகத்தை ஆராய்ந்து நான் இந்த விஷயத்தை செய்யலாமா அப்படிங்கிறத நன்கு அறிந்து பண்ணுங்க, அப்போ அந்த பரிகாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சந்திரனும் குருவும் ஆறு எட்டாக இருப்பவர்கள் மட்டும் இந்த யானை முடி மோதிரம் போட்டுக்கோங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது பிரச்சனைகள், கஷ்டங்கள், இன்னல்கள் இருந்ததுன்னா நீங்கள் ரங்கநாதன் சாரை தொடர்பு கொண்டு ஏஎல்பி ஜோதிடம் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை எளிமையாக தீர்க்கறதுக்கான பரிகாரங்கள் இருக்குது, நீங்கள் தொடர்பு கொண்டு அதை கேட்டுக்கலாம். நீங்கள் சாரை தொடர்பு கொள்கிறதுக்கு வீடியோலேயும் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி ஆன்லைன் மூலமாகவும் இல்லை டைரெக்டாகவோ வந்து உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் தேடிக்கலாம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.